ஒன்று சாமுவேல் 25 19 வசனத்தில் அபிகையால் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தாவீதுக்கு அநேக வெகுமதிகளை அனுப்பி விடுகிறாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரில, நான் யோசித்து பார்க்குறேன், ஆபிரகாம் கூட சாராள் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு கொண்டு போய் மொரியா மலையில் பலி செலுத்துவதற்கு போனாரோ என்று தெரியவில்லை. கர்த்தருக்காக நாம் செய்யும் காரியங்களை செய்யும் பொழுது நாம் தைரியமாக நாம் காரியங்களை செய்யலாம், செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்காக நாம் தனிமையாக மற்றவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அது முழு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆமாம், அன்று மாத்திரம் அபிகையல் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருப்பார். பலனால் தாவீது தன்னுடைய வேலையாட்களோடு வந்து, போர் சேவர்களோடு வந்து நாபாலுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டிருப்பான். ஆமாம், கர்த்தருக்கு நாம் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது, கீழ்ப்புடியும் பொழுது, மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யும் பொழுது கூட அது நம்முடைய முழு குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தரை சேவிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். காட் பிளஸ் யூ.